நம்மை இலக்காரமாக நம்மை குறைத்து மதிப்பிடுகின்ற சக்திகள் யாராக இருந்தாலும் அவள் எவ்வளவு பெரிய கட்சியாளாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நாம் மாறக்கூடிய வல்லமையும் வலிமையும் உங்கள் உழைப்பால் இருக்கிறது, உங்கள் உதிரத்தால் இருக்கிறது. என்னை நம்பி வந்தபோது நான் எம்எல்ஏவா இருந்தேன், எம்எல்ஏவா இருந்தேன், என்னை வந்து நம்பி அடையடையா அணி அணிய ஆயிரக்கணக்கிலே திரண்டு வந்தீர்களே, லட்சக்கணக்கிலே கடலூர் மாநாட்டிலே கூடி நின்றீர்களே, சேலம் மாநாட்டிலே கூடி நின்றீர்களே, வேல்முருகன் எம்எல்ஏவா எம்பியாவா மந்திரியாவா என்று நம்பி வந்தீர் கூட்டமா இந்த கூட்டம்? இது கொள்கைக்காக வந்த கூட்டம் தானா? இனத்தின் உரிமைக்கு போராட வந்த கூட்டம் தானா? ஏழ்வர் விடுதலைக்கு போராட களமாடுற கூட்டம் தானா? தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்குவதற்கு ஜனநாயக ரீதியாக போராடுகிற இயக்கம் தானா? தனித்தமிழ் ஈழம் அமைவதற்கு உலக நாடுகளை வலியுறுத்தி பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தியலை உள்வாங்கிய கூட்டம் தானே? அதனால் தான் கேட்கிறேன்,